திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே நாளில் இருவர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நிறுவனராக இருந்த பசுமதி பாண்டியன் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திண்டுக்கலில் வெட்டி கொலை செய்யப்பட்டாா் இந்த கொலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுபாஷ் பண்ணையார் உட்பட பதினாறு பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு வழக்கு விசாரணை திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வழக்கில் ஆறாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட திண்டுக்கல் நந்தவனப்பட்டியைச் சேர்ந்த அறுபது வயதான நிர்மலாவை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர் செட்டிநாயக்கன்பட்டி நிர்மலாவை வெட்டி கொலை செய்த அந்த கும்பல் தலையை மட்டும் துண்டித்து பசுபதி பாண்டியன் வீட்டின் முன்பு போட்டுவிட்டு சென்றனர் பழுக்கு பழியாக பசுவதி பாண்டியன் கொலை செய்யப்பட்ட அதே நாளில் நிர்மலா கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே மாவட்டத்தின் அனுமந்தராயன் கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி ஒருவரும் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் பேருந்து நிலை வருகை நின்று கொண்டிருந்த அவரை அடையாளம் தெரியாத கும்பல் தலையை துண்டித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தலையை மட்டும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வட்டப்பாறை பகுதியில் அவர்கள் வீசிவிட்டு சென்றுள்ளனர் தொழில் போட்டியா அல்லது முன்விரோதம் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க